நம்ம கோயம்பேடு ரோஹிணி சில்வர் ஸ்கிரீனில் ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. பிளைண்ட் டேட் வித் சூப்பர் ஸ்டார் ஆன் July 30 அப்படின்னு போட்டுட்டு 7:00 PM ஒரு ஷோ ஓப்பன் பண்ணாங்கங்க. என்னாச்சுன்னா, ஓப்பன் பண்ண ஒரு 10 நிமிஷத்துலேயே எல்லா டிக்கெட்டும் விற்று தின்று விட்டது, ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ்? ஏன்னா இது என்ன படம்னு யாருக்குமே தெரியாது, என்ன படம் போட போகிறாங்கன்னே தெரியாது. உடனே அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அனதர் ஷோ ஓப்பன் அட் 4 PM ஃபார் பிளைண்ட் டேட் வித் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டிருக்காங்க. திஸ் வில் பி அ டிஃப்ரெண்ட் மூவி, நாட் த சேம் அஸ் 7 PM ஜெயிலர் ஃபீவர் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, 7 மணிக்கு அவங்க என்ன படம் போடுவாங்கன்னே தெரியாது, அது ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ 4 மணிக்கு ஒரு படம் போட போகிறாங்க, அது 7 மணிக்கு போடுற படம் இல்லை, இது வேறு ஒரு படம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ என்னென்னா, இந்த ஷோவும் ஃபுல் ஆகிடும், 4 மணி ஷோவும் ஃபில் ஆகிடும், 7 மணி ஷோவும் ஃபில் ஆகிடும், ரெண்டு படமும் பார்க்க போகிறாங்க. ஆனால் என்ன படம்னு யாருக்குமே தெரியாது, என்ன படம்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஷோ ஓப்பன் பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ண உடனே ஹவுஸ்ஃபுல் ஆகுது, உடனே இன்னொரு ஷோ ஓப்பன் பண்ணுறாங்க, அதுவும் இப்போ ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இதாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கெத்து. அப்போ ஜெயிலருக்கு எத்தனை நாளைக்கு ஃபுல்லாகுமோ, கண்டிப்பாக யாருக்கும் டிக்கெட்லாம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, செம டிமாண்டில் போயிட்டுருக்குங்க. அவங்களே ஜெயிலர் ஃபீவர் ஸ்டார்ட் அப்படின்ட்டுருக்காங்க. என்ன படம் போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.